அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நம்ம சிறு பெண் குழந்தைகளுடைய உடற்பருமன் பிற்காலத்தில் பிசிஓஎஸ்ஆக மாறுமா அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய பெண் குழந்தைகள் வளரும் பொழுது, ஒரு 2-3 வயதில் இருக்கும் பொழுது குழந்தைங்க ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் ஆக்டிவாக இருக்காங்கன்னா கூட அதனுடைய தாய்மார்கள் நம்மக்கிட்ட வரும்பொழுது எப்படி கேட்குறாங்கன்னா, டாக்டர் என் குழந்தை விழுவிழுனே இருக்கா, அப்படியே இருக்கா, வெயிட்டே போட மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அதுக்காக வேண்டி நிறைய அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துள்ள உணவுகள் கொடுக்குறங்கிற பேரில் நிறைய கொழுப்பு உணவுகளாக கொடுத்து குழந்தைங்களுடைய வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. நார்மலாக ஒரு 6-7 வயது வரைக்குமே அந்த குழந்தைகள் கொழு கொழுன்னு இருக்கிறத பார்த்து பெற்றோர்கள் வந்து சந்தோஷப்படுறோம். அந்த குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதே பெண் குழந்தை 8 வயது தாண்டின பிறகு மனசுக்கு ஒரு பயம் வருது, ஐயோ ஏஜ் அட்டன் பண்ணிடுமோ, டாக்டர் ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சிக்கன் கொடுக்காமல் இருக்கலாமா, பப்பாளி பழம் கொடுக்காமல் இருக்கலாமா, எள்ளு கொடுக்காமல் இருக்கலாமா, இந்த மாதிரியான கேள்விகள் வருது. ஸோ இந்த சிறு குழந்தைகளுடைய உடற்பருமன் அப்படிங்கிறது தான் அடுத்த காலகட்டத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸாக போய் நிற்குது. ஸோ நார்மலாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்குமே அந்த குழந்தைகள் 8-9 வயது முதற்கொண்டு ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏஜ் அட்டன் பண்ணும்பொழுது அளவுக்கு அதிகமான உடற்பருமன் உருவாயிட்டு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருதுன்னா, அவங்க வயிறு இடுப்பு பகுதிகளில் சதைப்பெருக்கம் ஏற்படும் பொழுது அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீனுடைய அளவு குறைய ஆரம்பிக்குது. இந்த புரோட்டீனுடைய அளவு குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரத்தத்தில் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன்களுடைய அளவு அதிகமாகும். இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சிக்கன், நம்ம எடுத்துக்கக்கூடிய பாக்கெட் பால், இதனால் என்ன ஆகுதுன்னா ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவும் கூட ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி எல்ஹெச் ஹார்மோனுடைய அளவும் கூட ஆரம்பிக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜனும் கூடுது, எல்ஹெச்சும் கூடுது, மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஸ்டிரோன் லெவலும் ரத்தத்தில் கூட ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், ஆண் சம்பந்தமான ஹார்மோனும் கூடுது, பெண்கள் சம்பந்தமான ஹார்மோனும் கூடுது. இதனால் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு விஷயம் முகத்தில் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சியும் அவங்க தலைமுடி உதிர்தலும், அது கூடவே மார்பக வளர்ச்சியும் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறதோட நம்மளுடைய சிறு பெண் குழந்தைகள் 14-15 வயதிலிருந்தே ஒரு நாளைக்கு 7-8 பேட் மாத்துகிற அளவுக்கு பீரியட்ஸோட ஃப்ளோ இருக்கிறது. அப்புறம் சொட்டு சொட்டாக பீரியட்ஸ் வந்து 2 மாதம் வரைக்கும் இருக்கிறது, இல்லைனா வந்து மாதத்துக்கு 3 தடவை பீரியட்ஸ் ஆகிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உடற்பருமனால தான் நம்மளுடைய பெண் குழந்தைகள் சந்திக்கிறாங்க. ஸோ இதனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது, மனச்சிதறல்கள் அதிகமாக வருது, சிறு வயதிலேயே ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால நிறைய வந்து சமூக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த உடற்பருமன்கிற ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். யூஸ்வலாக சொல்கிறது வந்து 4 ட்ரிங்க் சொல்கிறேன். எந்த வயது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த ட்ரிங்கை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நிறைய தடை முடி உதிருது, முகப்பரு இருக்குது, கழுத்தில் வந்து நிறைய கருந்திட்டுகள் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னாலே இந்த ட்ரிங்க்கை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே நல்ல பலன் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சூப். இதை வந்து நார்மலாக நீங்கள் தக்காளியை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாறு மாதிரி வரும். அந்த சாறில் லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஒரு சூப் மாதிரி கொடுங்க. இதில் நம்ம தக்காளியை வேக வைக்கலை, இதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம். ஜஸ்ட் அந்த சீட்ஸை கூட நம்ம வந்து ஒரு வடிகட்டி வெட்டி வடிகட்டிட்டு தண்ணி கலந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ், பொட்டாசியம், லைக்கோப்பின் இந்த 3 சத்துக்களும் உடலுடைய எடையில் அதிகப்படியான ஊளை சதையை குறைக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. ஸோ இந்த தக்காளி சாறு நல்லா பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாறு. இந்த நெல்லிக்காய் சாறுல முக்கியமான ஒரு விஷயம் விட்டமின் சி இருக்கக்கூடியது. இன்னொன்று கருமுட்டை வளர்ச்சியை வந்து சீராக வெளிப்படுத்த உதவும். பெண் குழந்தைகளுக்கு நெல்லி, இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி நீங்கள் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அந்த விட்டமின் சி சத்தும் கருமுட்டை வளர்ச்சியும் ஆரோக்கியப்படுத்தும், கருப்பை வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பட்டை டீ. நார்மலாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய கிராம்பு பட்டை இல்லை, சன்ன லவங்க பட்டை அப்படின்னு கிடைக்கும். இந்த பட்டையோடைய பொடி ஒரு 2 சிட்டிகை போட்டு, இது கூட ஒரு 2 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தேன் கலந்து காலையில் டீ மாதிரி ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வாங்க. இதுவும் உடற்பருமனை குறைக்கும், ஊளை சதையும் குறைக்கும், கருமுட்டை வளர்ச்சியும் சீர்படுத்தும். அடுத்து வெண்பூசணியோடைய சாறு. நார்மலாக நீங்கள் வந்து வெண்பூசணியை வாங்கி தோல் மட்டும் சீவிட்டு விதையெல்லாமே சேர்த்து சதைப்பற்றோடு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி குழந்தைங்களுக்கு அது சாறாக வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வரலாம். இது கொடுக்கறதுனால ஒன்று அவங்க உடல் சூடு தணியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எல் ட்ரிப்டோபான் அப்படின்னு ஒரு வேதியியல் பொருள் இருக்குது. இது என்ன பண்ணும்னா குழந்தைகளுடைய மனப்பதட்டம், மனச்சிதறல்களை வந்து தடுக்கும். இதனால் டிப்ரெஷன் இந்த மாதிரியான நோய்களை தவிக்கக்கூடியவங்களுக்கு இந்த ட்ரிப்டோபான் தான் மருந்தாக இருக்கும். அந்த ட்ரிப்டோபான் வெண்பூசணி சாறில் இருக்கிறதுனால நிச்சயமாக பெண் குழந்தைகளுடைய மன ஆரோக்கியங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பெண் குழந்தைகளுடைய உடற்பருமனை குறைக்கக்கூடிய, சிறு பெண் குழந்தைகளுடைய உடற்பருமனை குறைக்கக்கூடிய தக்காளி சாறு, நெல்லி சாறு, மஞ்சள் பட்டை டீ, கூடவே வெண்பூசணி சாறு, இது நாளையுமே எந்த வயது பெண் குழந்தைகள் உடற்பருமனோடு இருந்தாலும் நான் சொன்ன முறையில் பயன்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு PCOS மாதிரியான பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.